எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டாக்டர் சூர்யா சரவண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா லுக்கோரியா, அதாவது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கானது, ஆண்களுக்கும் சில பேருக்காகும். இது என்னென்னாக்கா குறிப்பாக வந்து பெண்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதனால் வந்து நிறைய பெண்கள் அவதிப்படுறாங்க, நிறைய பேர் வந்து மெயில் அமைச்சிருந்தாங்க. அதுக்காக இந்த பதிவு நான் சரி, இப்போ லுக்கோரியா என்ன, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது வந்து இது வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், இது எப்படி வரலாமா வரக்கூடாதா, அடுத்தது வந்து இதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும், அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லுக்கோரியான்னா அதாவது பெண்களின் வர்ஜினாலேருந்து ஒரு வெள்ளை கலரில், அதாவது வெள்ளை நிறத்துலையும் எல்லோ கலர்லேயும் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆகும். இது வந்து நார்மலாகவே வந்து இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனாக்கா லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லேபில் கொடுத்து அந்த வெள்ளை அணுக்கள் வந்து 10%, அதாவது 10 கவுண்ட்டுக்கு மேலே இருந்தாக்கா, டபிள்யூபிசி வந்து 10 கவுண்ட்டுக்கு மேலே இருந்தால் அது வந்து லுக்கோரியான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது நம்ம லேபில் கொடுக்கணும்னா அவசியம் இல்லை, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா க்ளீனாகவே சொல்லிடுவாங்க இது வந்து வெள்ளைப்படுது. அதனால் வந்து இதுக்காக அது தானே நான் வந்து ஒரு பதிவுக்காக இதை நான் சொல்கிறேன், லேபில் கொடுத்து. மற்றபடி எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் அம்மா அப்பா அம்மா தா பாட்டி இவங்க மூலியமாக க்ளீனாகவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சொல்லி, இது வெள்ளப்படுத்துமா இது பொண்ணும் இல்லைன்ட்டு. ஏன்னா வந்து இதில் வந்து எப்படின்னாக்கா சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடியது புரியுதுங்களா. அப்போ இந்த லுக்கோரியாவில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம், ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து அப்நார்மல். நார்மல்ன்றன்னு சொல்கிறது யாருக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஏற்படுது, இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அது வந்து நார்மலில் தான் வரும். அதே மாதிரி சின்ன பெண்கள், அதாவது 11 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள், வயதுக்கு வந்த அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுத்தல் ஏற்பட்டுச்சுனாக்கா அதுவும் வந்து ஒரு நார்மல் தான். ஏன்னா இந்த லுக்கோரியா என்ன பண்ணாங்கனாக்கா, என்ன அதை நம்ம வெள்ளைப்படுத்து எதனால் வருதுனாக்கா, அது வந்து நம்ம உங்களோட வெர்ஜினாவோட கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணும் புரியுதுங்களா. அந்த மெயின்டைன் பண்ணுறது வெர்ஜினாவில் இருக்கிற அந்த பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வெள்ளைப்படுத்தல் ஏற்படுது. அதனால் வந்து ஒரு 1 டே 2 டே ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் ஆச்சுனாக்கா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் புரியுதுங்களா. அதனால் இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து நார்மல்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். இதே லுக்கரை வந்து அதிகப்படியாக ஆச்சுனாக்கா புரியுதுங்களா, அப்நார்மல் நம்ம எதை சொல்கிறோம்னாக்கா அதிகப்படியாக, அதாவது ஒரு 15 டேஸ் ஆகிறவங்க, 1 மந்த் ஆகிறவங்க, 2 மந்த் ஆகிறவங்கலாம் கூட இருக்காங்க. எப்பவுமே ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு, அதெல்லாம் கூட இருக்குது புரியுதுங்களா, வெள்ளைப்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்நார்மல் கேஸ். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வெள்ளைப்படும் போது வந்து அதில் வந்து பேட் ஸ்மெல் வரும், அடுத்தது வந்து எரிச்சல் ஏற்படும், வலி இருக்கும், பேக் பெயின் வந்து ஆசையாக இருக்கும் புரியுதுங்களா. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ளஸ் சில இது வந்து அப்நார்மலில் வந்து எப்படின்னாக்கா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரும், இப்போ கோனோரியா புரியுதுங்களா. இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா எஸ்டிடி, அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னாலையும் வரும். அது கோனோரியா சொன்னால கோனோரியா, விடிஆர்எல் புரியுதுங்களா, அப்புறமா வந்து எய்ட்ஸ், இந்த மாதிரியான அந்த மேல்லேருந்து ஃபீமேலுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரியான சிஸ்டம் இந்த மாதிரி ஆச்சுனாக்கா நிறைய நாள் ஆகக்கூடியது, இதெல்லாம் வந்து அப்நார்மலில் வர்றதுனால நீங்கள் வந்து மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும். சில பேர் வந்து நார்மலுக்கும் வந்து எடுக்கலாம் அதுக்கும். ஆனால் வந்து அதிகப்படியாக ஆச்சுனாக்கா என்ன ஒன்றுனாக்க பெண்களோட கால்சியம் சக்தி ரொம்ப கம்மியாயிடும், எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான் புரியுதுங்களா, அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியே இருக்கும் நம்ம உடம்புல. என்னென்ன மெடிசன் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு இப்போ வந்து நம்ம மெடிசன் எடுக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பெல்விஸ் எய்டு, போரக்ஸ் ப்ராண்டில் வருது புரியுதுங்களா, போரக்ஸ் கம்பெனியில் பெல்விஸ் எய்டுன்ட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போடுறேன் பின்னாடி, அதை பார்த்துங்க. பெஸ்ட்டு மெடிசன் அதுதான், அது நார்மலாக ஏற்படக்கூடிய இந்த சின்ன பசங்க இப்போ ரொம்ப வலி கிளி இருந்ததுனாக்கா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் இருந்தாலும் குழந்தைங்க வலி ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா தாராளமாக கொடுங்க. இது ஒரு மாத்திரை தான் கொடுக்கணும், நார்மல் லுக்கோரியா வந்து அதாவது வெள்ளைப்படுதலாக இருந்தால் ஒரு மாத்திரை 3 வேளை கொடுங்க இந்த பெல்விஸ் எய்டு புரியுதுங்க. இதே வந்து அப்நார்மலாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து 2 மாத்திரை புரியுதுங்களா உள்ளே இருக்கும், அந்த 2 டேப்லெட் வந்து 3 வேளையும் கொடுக்கணும், மார்னிங் ஆஃப்டர்நூன் லஞ்சில் இதை வாயில் போட்டு சப்பி சாப்பிடணும் புரியுதுங்களா. சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்,
இந்த மாதிரி பெல்விஸ் எயிட் நல்லா பார்த்துங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதுக்கு முடிஞ்சவொன்னே வீடியோ முடிஞ்சோன்னா ஃபோட்டோஸும் போடுவேன், அதையும் பாருங்க. அடுத்து வந்து கெரோசிட்டம். கெரோசிட்டம் வந்து 30 CH வாங்கிக்கோங்க. 30 CH வாங்கிட்டு 30 ml வாங்கினாலே போதுங்க, அது ரொம்பலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இது வந்து கண்டினியூவாக கூட எடுக்கலாம், ஒரு 10-15 days கூட எடுங்க, சரியாயிட்ட அப்புறமா விட்டுடுங்க. ராஜா இது ஒன்றும் இல்லை ரொம்ப. இது கெரோசிட்டம் வந்து 30 CH டைரெக்டாக 2 drops நாக்கில் 3 times தான் இருக்கும். இது எடுக்கக்கூடியவங்க வந்து எதனா எப்படி எடுக்கணாக்கா, உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா, ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா கெரோசிட்டம் எடுக்கும், இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது என்னென்னாக்கா போரெக்ஸ், போரெக்ஸ் 30 CH. போரெக்ஸ் மெடிசன் வந்து எப்படி எடுக்கணும், அதே மாதிரி தான் 2 drops நாக்கில் 3 times எடு. இது வந்து பெயின் இருக்கவங்களும் அப்புறமா வந்து எரிச்சல் இருக்கவங்க ஓகேங்களா, உங்களோட வெர்ஜினல் வந்து ரொம்ப எரியுது சார், எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா, அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம வந்து பேக் பெயின் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போரெக்ஸ் எடுங்க தாராளமாக இருக்கும். இப்போ பெல்வி சைடு கம்பல்சரியாக எல்லாருமே எடுத்தாகணும். இந்த 2 symptoms இருக்கவங்க அந்தந்த மெடிசன் எடுத்துங்க, எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் எடுத்துங்க. இந்த 3 medicines வந்து மூணுமே ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க 3 medicines ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 1 month அடுத்த வாட்டி வராது ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. மினிமம் ஒரு 15-20 days எடுங்க. அப்நார்மலாக இருக்கவங்க, நார்மலாக இருக்கவங்க 3-4 days எடுத்தாலே போதும், அதுக்கு மேலே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதுதான் இன்னைக்கான பதிவு. நிறைய பேர் வந்து இது நான் மெயில் செக் பண்ணதில் இருந்தது, அதனால் அது போட்டு பதிவை நான் போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் குறக்கூடிய வீடியோங்கள்லாம் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்துச்சு. அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.